ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் சங்கவி. நான் ஸ்கின் கேர், லைஃப் ஸ்டைல், பிளாக்ஸ், மேக்கப் மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன வீடியோ நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி எக்ஸ்ஃபோலியேஷன், லைக் வீக்லி பேம்பரிங் மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். வாரத்தில் ஒரு தடவை உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ரிஸ்க் கொடுங்க, அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் நல்லா பேம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரொட்டீன் தான் இது. யூஸ்வலாக வந்து நிறையா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸு, அண்ட் நம்ம ஸ்கின்ல வந்து அடிக்கடி பிம்பிள்ஸு, ஓவர் ஆயில் செக்ரீட் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே மெயினாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் இல்லைனா ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டீனேஜ் பீப்புளுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ரொம்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனில் என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம மூஞ்சி கழுவணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமேல் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்டீம் பண்ணுறது. ஸ்டீமிங்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டப்பா வந்து அவனபிள். ஸோ கொஞ்சமாக தண்ணி எடுத்து அவனில் சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணி இந்த மாதிரி ஒயிட் கிளாத் இருந்துச்சு, சரிங்களா? இது ஃப்ரெஷ்ஷான ஒயிட் கிளாத்து. உங்களுக்கு குட்டி குட்டியான டர்க்கி கர்ச்சிஃப்லாம் இருக்கும்ல உங்கள் வீட்டில், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிளாத் இருந்தனால இந்த கிளாத் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து சுடு தண்ணியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும் போதே நல்லா முக்கி வச்சிட்டேன். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி, நல்ல சூடான இந்த கிளாத் இருக்கு இல்லைங்க, இதை வந்து நான் என் ஃபேஸில் அப்படியே போட்டுருவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுலில் வந்து நான் ஹனி அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து நம்ம வீட்டிலலாம் இருக்கும்ல, ஒரு மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸோடு இருக்கும் இல்லைங்க, அந்த சுகர் கிடையாது. இந்த பார்ட்டிகிள்ஸே நேச்சுரலாக கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு, அதுக்குன்னு பவுடர் சுகர் கிடையாது அஃப்கோர்ஸ். ஸோ அதில் வந்து சுகர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் என் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி பண்ணிட்டு லைட்டாக மைல்டாக வந்து நான் இதை வந்து இப்படி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸில் வந்து இன்வர்ட் அவுட்வேர்டாக வந்து நான் இப்படி பண்ணுறேன். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹெட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, உங்களுக்கு வந்து மெயினாக இந்த நோஸ் ஏரியா, அப்புறம் இங்கெல்லாம் தான் பிரச்சனை வரும். இந்த சீக் ஏரியாவில் யூஸ்வலாக அது வராது. ஸோ மெயினாக நம்ம அதனால் வந்து எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த சென்டர் பார்ட் ஆஃப் ஃபேஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி நான் நல்லா வந்து இப்படி இன் அண்ட் அவுட் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல ஸ்கின், ஆக்சுவலி நான் அப்படி பண்ணல, மைல்டாக தான் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஹனி வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்குது, அதனால் அப்படி ஆகுது. நீங்கள் ஹனி அண்ட் சுகர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்பிங்காக கோகோனட் ஆயில் இருக்கும்ல, கோகோனட் ஆயிலில் வந்து கொஞ்சமாக காஃபி பவுடர் யூஸ் பண்ணுவேன். காஃபி பவுடர் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுவேன். கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அண்ட் ஆயிலி ஆக்னி ப்ரான் ஸ்கின்கெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இதை இஃப் இன் கேஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, சரி இதை யூஸ் பண்ணலாம்ல, அதுக்காக தான் நான் காமிச்சேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கின்லாம் இல்லை, நார்மல் ஸ்கின் அப்படி, நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக கோகோனட் ஆயிலில் வந்து காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணியே ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், லிப் ஸ்க்ரப்க்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. நீங்கள் தாராளமாக உங்கள் லிப்ஸையும் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்கள் ஸ்கின்ல இருக்க எல்லா பிளாக் ஹெட் ஒயிட் எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்கள் ஃபேஸில் சில பிளாக் ஹெட் ஒயிட் ரொம்ப ஸ்டபானாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணுறது சிரமம் தான். ஸோ டெட் ஸ்கின் செல்ஸை கண்டிப்பாக இது ரிமூவ் பண்ணும். இந்த ஸ்க்ரப்பிங் மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூல் காலேஜ் டேஸ்லலாம் ஃபுல்லாக கண்டினியூஸாக பண்ணிட்டுருந்தேன். வாரம் ஒருக்கா இல்லை 2 weeks ஒருக்கா கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். அண்ட் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சன்ஸ்க்ரீன்லாம் ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணிட்டு இல்லை. காலேஜ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யூஸ் பண்ணேன் அஃப்கோர்ஸ், பட் ஆனால் ஸ்கூல் படிக்கிற போல் கண்டிப்பாக நான் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணல. ஸோ அந்த டைம் ஐ திங்க் என் ஸ்கின் கொஞ்சம் ஒழுங்காக இருந்ததுக்காரணம், நான் இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக வீட்லேயே இந்த கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டது தான் நினைக்கிறேன். நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல லக்ஸுரி ஸ்கின் கேர், கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கினா தான் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நம்ம கிச்சன் இன்க்ரீடியன்ஸே நம்மளுக்கு சம்டைம்ஸ் கை கொடுக்கும். ஆ, ஓரளவுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே நானும் நிறையா சாப்பிட்டேன் இதை, ஏன்னா அந்த ஹனி வித் சுகர் செமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், ஸ்க்ரப்பெல்லாம் போய் மூஞ்சி கழுவிட்டேன். மாஸ்கிங் ஸ்டெப்புக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கிச்சன் இன்க்ரீடியன்ட் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஓட்ஸு, ஓட்ஸை வந்து நான் அப்படியே மிக்சியில் கொஞ்சம் கோஸாக அப்படியே கொஞ்சம் சன்னமாக அரைச்சி வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பியூரி, மிக்சியில் இதையும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் அப்படியே இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன், டொமேட்டோ பியூரியையும் இந்த ஓட்ஸையும். எதுக்காக நான் வந்து இந்த டொமேட்டோ பியூரியையும் ஓட்ஸையும் நான் எடுத்திருக்கேன் மாஸ்கிங்க்கு அப்படின்னா, டொமேட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நேச்சுரலாகவே பிரைட்டன் பண்ணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், டொமேட்டோ யூஸ்வலாகவே எல்லாருமே அப்படியே கூட போட்டுக்குவாங்க, வெறும் டொமேட்டோ அப்படியே ஹாஃபாக கட் பண்ணி ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு சென்சிட்டிவ், ஆயிலி, ஆக்னி ப்ரான் ஸ்கின்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஓட்ஸு. ஏன்னா ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் அப்படியே நம்ம ஸ்கின்ல வச்சுருக்கோம், பட் ஆனால் எக்ஸஸ் ஆயிலை மட்டும் கரெக்டாக எடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்குது ஓட்ஸ்க்கு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த ஓட்ஸ் அண்ட் டொமேட்டோ மாஸ்க் வந்து எடுத்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா ஓட்ஸ் வந்து ஆக்சுவலி கண்டிப்பாக இன்றைக்கி மாஸ்க் ஓட்ஸ் மாஸ்க்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். வேறு இந்த டொமேட்டோ பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் எனக்கு இல்லை, அதனால நான் டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன். உண்மையாகவே சொல்லிட்டேன், இதை வந்து அப்படியே நான் வந்து என் ஃபேஸ்க்கு போட போகிறேன். ரொம்பலாம் நான் வந்து க்ளீனாக பண்ண போகிறது இல்லைங்க, என் கை தான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ அப்படியே வந்து ஃபேஸ்க்கு போட்டுற போகிறேன். சாரி பயந்துக்காதீங்க, இப்போ தான் நான் வந்து அந்த மாஸ்க்கை வந்து என் ஃபேஸில் போட்டு முடித்தேன். இந்த மாஸ்க்கை வந்து மினிமம் ஒரு ஓகே 5 to 10 minutes இன்னும் மேக்ஸிமம் 10 minutes வச்சுக்கலான்ட்டுருக்கேன் என் மூஞ்சியில். ஸோ 10 minutes கழித்து இதை வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க வேண்டிதான். ஸோ இதை வந்து வாரம் ஒருக்கான வைப்பனாலும் நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும். பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்லாம் கண்டிப்பாக வந்து போக தான் செய்யுங்க. ஸோ பட் ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாஸ்க் எல்லாம் போடுறது மூலிமா, அப்புறம் ஸ்க்ரப் பண்ணுறது மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண எல்லா மாஸ்கிங் ஸ்க்ரப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சன் இன்க்ரீடியன்ஸில் எடுத்து தான் எடுத்து நான் பண்ணேன். எனக்கு மெயினாக பார்த்திங்கன்னா மாஸ்கிங் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டொமேட்டோவோ இல்லை ஓட்ஸோ உங்களுக்கு எந்த பேக்குமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்து உங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். ஏன்ட்ட அரிசி மாவு இல்லாதனால தான் இன்றைக்கி பேக் பண்ணேன். அரிசி பார்த்தீங்கன்னா பிரைட்னிங் ஏஜென்ட், நார்மலாகவே அதுக்கு வந்து பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸ்கின் பிரைட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆலோவேரா, க்ரீன் டீ, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கிச்சன்லேருந்தே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா தாராளமாக அது மாதிரியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெமன் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லெமன் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் போடவே கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி போட்டாலுமே நாட் மோர் தென் 1 drop. ஒரு ஹோல் பேக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே அதில் 1 drop மேலே லெமன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பேக்லாம் போட்டு ஸ்கின் வாஷ் பண்ணியாச்சு. ரொம்ப க்ளீனாக ஃபீல் ஆகுது ஸ்கின்னு. ஏன்னா அந்த ஓட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, அந்த எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு அப்புறமே நல்லா அந்த ஆயில் ஃப்ரீயாக ஒரு மாதிரி சாஃப்டாக க்ளீனாக இருக்குது ஃபேஸ் அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது. பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. டொமேட்டோ யூஸ் பண்ணாலே எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதே டிஃப்ரென்ஸ் தான் எனக்கும் தெரியுது. இப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டோம். ஸ்டீமிங், ஸ்க்ரப்பிங், அப்புறம் பேக், ஃபேஸ் பேக் போடுறதும் பண்ணி முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா க்ரீன் டீ ஐஸ் க்யூப். நான் ஏற்கனவே வந்து இந்த க்ரீன் டீ ஐஸ் க்யூப் பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐஸ் க்யூப் வந்து நான் எப்போவுமே கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இந்த பிம்பிள் இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஐஸ் க்யூப் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரெமெடி. அண்ட் என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணிச்சுல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காம் பண்ணலாம், சூதன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸெல்லாம் அன்கிளாக் ஆகிடுக்கு. அந்த போஸ் அன்கிளாக் பண்ணதுக்காக தான் அந்த ஸ்க்ரப்பிங்லாம் பண்ணோம். பைதவே அன்கிளாக் ஆகிட்டு அதுக்கப்புறமே நம்ம அந்த மாஸ்க் எல்லாம் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த குட்னஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் போஸ் அன்கிளாக் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் போஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும், நல்லா சூதன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்கஹால் ஃப்ரீ டோனர்ஸ் கிடையாது. ஆல்கஹால் ஃப்ரீ டோனர்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் அப்படின்னு நான் ஐஸ் க்யூப் தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஐஸ் க்யூப் ட்ரை பண்ணுறதால உங்கள் ஸ்கின்க்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியும். தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஐஸ் க்யூப் மசாஜ் கொடுத்து மாய்ஸ்சரைசர் போட்டு மட்டும் தூங்கி பாருங்கள். உங்கள் ஸ்கின்ல வந்து இன்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஸே தெரியும். சீரியஸ்லி உங்கள் ஸ்கின் குவாலிட்டி அப்படியே மாறும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் மசாஜ் முடிச்சாச்சு. இப்போது ஸ்கின்னையும் நான் ட்ரை பண்ணிட்டேன், டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட போகிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டு இப்போது நம்ம பண்ணோம்ல முன்னாடி எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இப்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கும் இந்த மாய்ஸ்சரைசரோட. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கிளினிக் மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கையிலேயே மசாஜ் பண்ணி அப்படியே ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக என்னென்னா நம்ம இன்றைக்கி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். இந்த ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு வந்து நல்லது ஓகே பண்ணலாம் தப்பில்லை அப்படின்னு சொல்கிற சில குரூப்பும் இருக்குது. இல்லை கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பக்கம் போயிடணும், ஏன்னா ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து செட் ஆகாது அதெல்லாம் அப்படின்னு சொல்கிற இன்னொரு குரூப்பும் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன், கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் இது ரெண்டுமே பண்ணலாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது அவங்கவுங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நான் ரெண்டுமே பண்ணுவேன், ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனும் பண்ணுவேன், கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனும் பண்ணுவேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனை இல்லை. மெயினாக எதனால் வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து மைன்யூட் டேஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. லைட்டாக சின்ன சின்ன கிழிச்சல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சின்ன சின்னதாக ஸ்கின் வந்து மைன்யூட் கிராக்ஸ் விழுறதுனால அங்கே போய் பேக்டீரியாஸ் போய் உட்காந்துச்சு அப்படின்னா அங்கே திரும்ப புதுசாக ஒரு பிம்பிள் முளைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் ரிகரஸாக வந்து அந்த ஸ்க்ரப்பிங்கை வந்து பண்ண வேண்டாம். நம்ம ரிகரஸாக பண்ணாதானே அந்த மைன்யூட் கிராக்ஸ் வரும். ஸோ அதில் போய் பேக்டீரியா உட்காந்து அதில் பிம்பிள் எக்ஸ்ட்ரா முளைக்கும். ஸோ நம்ம லைட்டாக மைல்டாக அந்த எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிக்கலாம், ரொம்ப போட்டு ரப் பண்ண வேணாம். ஸோ அது ஒன்றே ஒன்று தான், அந்த ஒரு ரீசனால தான் ஆக்சுவலி வேணான்றாங்க ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். மற்றபடி ஓகே. நான் என்ன பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு 20 இயர்ஸ் அபவ் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன்லேருந்து கொஞ்சமாக அப்படியே கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு போகலாம். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன்னா உடனே அந்த கான்சன்ட்ரேட்டட் ஆர்டினரி ஏஹெச்ஏ பிஹெச்ஏ சொல்யூஷன் எடுத்து மூஞ்சியில் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு லைட்டாக கிளைகாலிக் ஆசிட் டோனர் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கிளைகாலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஏஹெச்ஏஸ் இருக்க ஃபேஸ் வாஷ்லாம் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். எடுத்தோடனே ஒரு ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்க ஏஹெச்ஏ பிஹெச்ஏ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே அலர்ஜி தாங்க வரும்.
ஒரு 20 இயர்ஸ் பிலோ இருக்கீங்க 18 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு அப்படினா கண்டிப்பா கெமிக்கல் எக்ஸ்போலேஷன் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சோ இப்போ நான் காமிச்சேன் இல்லையா இதே process வந்து நீங்க இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்கு மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் விக்குது சரிங்களா ஸ்க்ரப்புக்கு அப்புறம் மாஸ்க்குக்கு எல்லாமே இருக்கு நான் வந்து என்கிட்ட சரி இன்னைக்கு ஃபுல்லாமே வீட்லயே பண்ணி இருக்கணும் வீட்ல இருக்கிற கிச்சன் ப்ராடக்ட்ஸே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லாமே நான் கிச்சன் ப்ராடக்ட்ஸாவே எடுத்து உங்ககிட்ட காமிச்சேன் சோ இன்னத்த வீடியோல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்கல் எக்ஸ்போலேஷன் பத்தி என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நான் வந்து யூஸ்வலா இந்த டைம் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எனக்கு இப்போதான் ஆக்சசிபிலிட்டி இருக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போதுல எனக்கு ப்ராடக்ட்ஸ் கிடையாதுங்க எனக்கு வாங்கி தரலாம் பேரண்ட்ஸ் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்தது ஸோ ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் வந்து எனக்கே ஏதாவது மாஸ்க் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நீங்களுமே இஃப் இன்கேஸ் நீங்கள் ஸ்கூல் போகிற பசங்களா இருக்கீங்க டீனேஜ் பசங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் வச்சே உங்கள் ஸ்கின் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் மாய்ச்சரைசர் மட்டும் நல்லா மாய்ச்சரைசர் வாங்கி வச்சுக்கோங்க ஆஸ் யூஷுவல் அது மட்டும் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை நான் பார்க்குறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் சங்கவி பை கைஸ் பை டேக் கேர்